தமிழகத்தில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஒரு முக்கிய நாளாக அமைய இருக்கிறது. அன்றைய தினம் அதிமுகவின் மதுரை மாநாடு, நீட்டை எதிர்த்து திமுக உண்ணாவிரத போராட்டம், சென்னையில் OPS மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அண்ணாமலை நடைப்பயணம் என பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் இருக்கப் போகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலமே உள்ள நிலையில் தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் தொடங்கியுள்ளன. அதற்கான திட்டமிடலில் தீவிரம் காட்டி வருகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக, அதிமுக, பாஜக இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் இரட்டை தலைமை அகற்றப்பட்டு ஒற்றை தலைமையாக கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன்படி அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்று செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் தனது அதிகாரத்தையும் தனது செல்வாக்கையும் தொண்டர்களுக்கு மட்டுமல்லாமல் எதிர்கட்சிகளுக்கு காட்ட வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் அதிமுக மாநில மாநாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். சுமார் 4 மாத காலத்திற்கு முன்பே ஆகஸ்ட் 20ஆம் தேதி மதுரையில் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டது. இதற்கான பணிகளை அதிமுகவினர் தீவிரமாக செய்து வருகின்றனர். சுமார் 10 லட்சம் பேரை ஒரே இடத்தில் திரட்டும் வகையில் பிரம்மாண்டமாக பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதே நாளில் நீட் தேர்வை ரத்து செய்யாத மத்திய அரசு மற்றும் பொறுப்பற்ற தமிழக ஆளுநரை கண்டித்து திமுக இளைஞரணி, மாணவர் அணி மற்றும் மருத்துவ அணி சார்பில் தமிழகம் முழுவதும் இம்மாதம் 20ஆம் தேதி அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று திமுக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள திமுகவின் கூட்டறிக்கையில் தமிழக மாணவர்களின் மருத்துவராகும் கனவை சிதைத்து அவர்களின் உயிரை பறிக்கின்ற உயிர்கொல்லியாக நீட் தேர்வு உருவெடுத்திருக்கிறது. மாணவர்களை மட்டுமின்றி பெற்றோரையும் மரணக்குழியில் தள்ளும் நீட் தேர்வை ரத்து செய்யாத ஒன்றிய அரசையும் பொறுப்பற்ற ஆளுநரையும் கண்டித்து திமுக தலைவரும் தமிழக முதல்வரின் அறிவுறுத்தலின்படி திமுக இளைஞரணி, மாணவர் அணி மற்றும் மருத்துவ அணி சார்பில் தமிழகம் முழுவதும் வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்று அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் உண்ணாவிரத அறப்போரை நடத்த உள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் புதன்கிழமை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் நீட் தேர்வை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் அறிவித்திருப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், மதுரையில் நடக்கும் அதிமுக மாநாடு ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டுக்கு 10 லட்சம் பேர் வருகை தர உள்ள நிலையில் 40,000 வாகனங்கள் வர உள்ளது. இதையெல்லாம் திமுகவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எனவே அதிமுக மாநாடு வெளியே தெரிந்துவிடக் கூடாது, திமுகவினரின் ஆர்ப்பாட்டம்தான் தெரிய வேண்டும் என்பதற்காக மாவட்டந்தோறும் நீட் தேர்வை கண்டித்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தை வைத்துள்ளனர். இது ஓர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்று தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஆகஸ்ட் 20ஆம் தேதி எடப்பாடி அணிக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வமும் களத்தில் இறங்கியுள்ளார். முன்னதாக கோடநாடு கொலை வழக்கு தொடர்பாக கோவையில் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருந்தார். ஆனால் அந்த தேதியில் சென்னையில் தங்கள் அணியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஆலோசனைக் கூட்டம் சென்னை வேப்பேரி ரித்தட்டன் சாலையில் உள்ள YMCA ஆடிட்டோரியத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறவுள்ளது. அரசியல் ஆலோசகர் பன்ருட்டி ராமச்சந்திரன் இதற்கு தலைமை தாங்குகிறார். அப்போது முக்கிய முடிவுகளை வெளியிட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒருபுறம் அண்ணாமலை நடைப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து வருகிறார். ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்வு தமிழக அரசியலில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.